ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் மீதும் உன் மதிப்பு புரிந்தவர் மீதும் அதிக அன்பை செலுத்தித்தான் பாரேன். அன்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கும் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். எப்போதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் அது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும். அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழச் சொல்லவில்லை தங்கமே. அதீத அன்பு வைக்க வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன். நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்பதை அறிந்து கொள். கவலைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டாயோ அதெல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயலில் செயல்பட்டு கொண்டேதான் இருக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கு பொற்காலம் உன்னை வந்து சேரும் நாள் உனக்கு வெகு தொலைவில் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைய விஷயங்களாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் அடைகிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். செல்வமே, மனசு என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? கோபம், பொறாமை, வெறுப்பு ஆகியவளை போட்டு வைக்கும் குப்பை தொட்டி அல்ல மனது. அன்பு, மகிழ்ச்சி, இனிமையான நினைவுகள் இவைகளை போட்டு வைக்கும் பொக்கிச பெட்டிதான் மனது தங்கமே. அப்படிப்பட்ட என் பிள்ளையை பார்த்து பூரிப்படைகிறேன். உன் மனதை பார்த்து பூரிப்படைகிறேன். எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். செல்வமே, வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வேஷம் போட்டால் நல்லவன் என்று கூறுகிறார்கள், காசு இருந்தால் கடவுள் என்று கூறுகிறார்கள், உண்மை பேசினால் பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள், அன்பு காட்டினால் ஏமாளி என்றுதான் சொல்கிறார்கள், அதையெல்லாம் எடுத்து சொன்னால் கோமாளி என்று கூறுகிறார்கள் இந்த உலகத்தில். செல்வமே, அதற்காக நீ மற்றவரை பார்த்து பயப்படாதே. இப்படியெல்லாம் பேசுவார்கள் என்று நினைக்காதே. நீ உண்மையாக இரு, தைரியமாக இரு, துணிச்சலோடு இரு. உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்து கொண்டே இரு, தப்பே இல்லை. அடுத்தவர்கள் இப்படி நினைப்பார்கள், அப்படி நினைப்பார்கள் என்று நினைத்தால் இந்த நவீன உலகில் மாறி வரும் மாற்றங்களில் நம்மால் வாழவே முடியாது. உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து செய்து கொள்கிறேன் தங்கமே. நீ நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கையோடு போராடும் தைரியம் வேண்டும் என்ற முனைப்போடு முன்னே சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு அடியாக வாழ்க்கையை நீ நகர்த்தி சென்று கொண்டே இரு. உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும். அழுகை என்ற ஒன்றிற்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் உன் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது. அதனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம்தான். அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்பது சந்தோஷத்தை விட மிக மிக பெரியது என்று கூறுகிறேன். இந்த பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய் மகளே. அதனால் நீ எதற்கும் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. நீ வெற்றியடைய எல்லா செல்வங்களையும் பெற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் பெற வைப்பேன் உன் சாயப்பா. கண்மணியே, உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற கேள்விகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறதா? நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை நான் அழைக்கின்றேன் தங்கமே, வா, விரைந்து வா. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும். எப்போது உனது காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும். அதற்கான நேரம் வரும். என்னை வந்து பார்ப்பதற்கான நேரம் நிச்சயமாக நான் வழிவகுப்பேன். நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வேளையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன். எதற்காகவும் எப்போதும் பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீ பயப்படக்கூடாது. வாழ்க்கையில் வெற்றிகள் நிலைத்திருப்பதில்லை, அதுபோல் தோல்விகளும் நிலைத்திருப்பதில்லை. போகும் பாதைகள் சரியாக இருந்தால்தான் சேரும் இடமும் சரியாக இருக்கும். நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் வருத்தப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. இப்போது நடக்கவில்லை என்றால் இதைவிட சிறப்பாக நல்ல நாளில் நடைபெறும், அதற்கான தருணத்தில் நடைபெறும், அதற்கான நல்ல வேளையில் நடைபெறும். லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. எப்போதும் நேர்மையாகவும் நல்ல எண்ணத்துடன் இருக்க கற்றுக்கொள் சாயப்பா. நான் நேர்மையோடும் நல்ல எண்ணத்துடன் தானே இருக்கிறேன்.
பிறகு ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது என்றுதானே கேட்கிறாய்? அதுவும் நல்லது நடக்கவில்லை என்று கேட்கிறாய்? என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறாய்? வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் வருவது இயல்புதான். இப்போது நீ கஷ்டப்படுகிறாய், அதனால் மனம் உடைந்து உள்ளாய். நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என்ன ஆசீர்வாதத்தால் நிச்சயம் அடையப் போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டும்தான் இருக்கும், அதனால் தான் கூறினேன் என்று எதிர்பார்த்த ஒன்று உனக்கு நடக்கப் போகிறது என்று. இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டும்தான் எனக்கு போகிறது. நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட இடர்பாடுகளை அடைந்து விட்டாய். தப்பில்லை தங்கமே, இடர்பாடுகளை அடைந்துதானே பார்த்தாய். நீ இமயத்தை கூட சுலபமாக இனி கடந்து வந்து விடுவாய். செல்வமே, உனக்கு நான் மூன்று விஷயத்தை கூறுகிறேன் கேள். இழந்ததையோ அல்லது தவறி போனதை பற்றியோ கவலைப்பட்டால் அது திரும்ப வருமா? வரவே வராது. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் அது பயனளிக்குமா? பயனளிக்கவே அளிக்காது. உன்னட்ட உள்ள உறவுகளை திருப்திப்படுத்தணும்னு நினைத்தால் நிச்சயம் அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்கள் உன் நேரத்தையே வீணாக்கிவிடும். எனவே இதை கவனத்தில் கொண்டு நடந்து கொள். வெற்றி என்பது தற்செயலாக கிடைக்கிறது, தன்னுடைய செயலால் கிடைப்பதே மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. உன்னுடைய பார்வை நல்லதாக தெரிந்தால் உலகம் அழகாக தெரியும். உன்னுடைய வார்த்தைகளே நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீ அழகாக தெரிவாய். இதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நமக்கு நாமே செய்து கொள்ளும் உதவிதான் உன்னை உயரத்தின் உச்சாணிக்கே கொண்டு செல்ல போகிறது. அதை மட்டும் நீ நினைச்சுக்கோ. எதையும் மனதில் போட்டு குழப்பாதே. புலம்பாமல் உன்னுடைய உள்மனதுடன் பேசித்தான் பாரேன். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லும், திரும்பியும் பேசிப்பார், அதற்கான தீர்வையுமே சொல்லிவிடும். உன் மனதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. ஏன்னா உன் உள் மனதில் நான் இருக்கிறேன். உன் உள் மனதில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும், உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கைதான் வரும். அது உன் தன்னம்பிக்கை மட்டும்தான். உன்னுடைய திறமைகளை உனக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிடக் கூடாது தங்கமே. வெளியில் கொண்டு வா, துணிந்து வா. நீ யாரையும் சுலபமாக ஜெயித்து விடுவாய். யாரும் உன்னை திட்டுகிறார்கள், யாரும் உன்னை ஒதுக்குறாங்கள்னு நினைக்கவே நினைக்காதே. புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒரு புன்னகையோடு கறந்து செல். சிரிப்புக்கு அவ்வளவு சக்தி உண்டு. சிரிப்பு அவர்களுடைய கெட்ட குணத்தை சிதறடித்துவிடும். பின்பார் உனக்கு நடக்கும் மாற்றத்தை. வாழ வேண்டுமே என்று நினைக்காதே, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்துவிடு. இந்த தைரியம் உனக்கு இருக்க வேண்டும். கஷ்டப்பட்டு வாழக்கூடாது, இஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் பாரேன். துன்பமும் தூசியாக போய்விடும். நிச்சயம் நல்லது நடக்கும். நீ ஆனந்தமாக இருப்பாய். உனக்கு எதிர்பார்த்த ஒன்று தகவல் இன்னை உனக்கு ஒன்று கிடைத்து உன்னை மகிழ்விக்கப் போகிறது. அந்த நேரத்திற்காக காத்திரு, பொறுமையோடு காத்திரு, மகிழ்வோடு காத்திரு தங்கமே. நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.